Hi friends and welcome to Channel SSK. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதாவது பொதுவாவே எல்லார் கிச்சன்லயே வந்து தோசை தவா சப்பாத்தி தவா கண்டிப்பா இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து நார்மலா நம்ம ডেইলি வாஷ் பண்ண மாட்டோம் because நம்ம ரொம்ப அது போட்டு தேய்ச்சா நமக்கு வந்து தோசை சரியா வராதுன்ற காரணத்துக்காக நம்ம வந்து தோசை தவாவா தேய்க்காம விட்டுறோம். சோ எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா வந்து தோசை தவாவா நான் 1 இயரா தேய்க்காம விட்டுட்டேன். சோ அதனால அது ஃபுல்லாவே அப்படியே Black ஆகி அது அவ்வளோ வந்து ஒரு எந்த அளவுக்கு பழசாகணுமோ அந்த அளவுக்கு பழசாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த தோசை தவாவை எப்படி நம்ம வாங்கின பூசில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் காமிக்க போறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க தோசை தவா தேய்க்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா லெமன் 2, சிட்ரிக் ஆசிட் சால்ட் இது வந்து கடைக்கல்ல கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலா ஜூஸ்க்குலாம் நம்ம போடுவோம். ஸோ சிட்ரிக் ஆசிட் சால்ட் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் வினிகர், இதுவுமே கடையில் கிடைக்கும். சிந்தட்டிக் வினிகர் இப்போ நான் வந்து தோசை தவாவை நல்லா இந்த சிந்தட்டிக் வினிகர், சிட்ரிக் ஆசிட் சால்ட், அதுக்கப்புறமா லெமன் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இங்கே கருப்பு கருப்பாக இருந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக போயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட் சால்ட்டை போட்டு நல்லா ஒரு மெட்டல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்க்கிறேன். ஸோ டைரெக்டாக நான் ஹேண்டை யூஸ் பண்ணல, கை யூஸ் பண்ணால் கையெல்லாம் வந்துட்டு சூடு அளவு பொறுக்காது. ஸோ நான் வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். க்ளவுஸ் போடுறதும் போடாதும் உங்களோட இஷ்டம், நான் க்ளவுஸ் போட்டு பண்ணுறேன். க்ளவுஸ் போட்டு ஒரு மத்து வச்சு நல்லா அந்த மெட்டல் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி அந்த தவாவை தேய்ச்சி கழுவிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவா வந்து ஃபுல்லாகவே எல்லா இடமுமே கருப்பு கருப்பாக தான் இருந்தது. நடுவில் இருக்கிற பக்கமும் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக தான் இருந்தது. இப்போ நான் வந்து நடுவில் இருக்க பக்கம் ஓரளவுக்கு வெள்ளையாக மாறிடுச்சு. இப்போ நான் விம் லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விம் லிக்விட் வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்க்கிறேன். விம் லிக்விட் வச்சு தேய்க்கும் போது ஓரளவுக்கு அந்த கருப்புகள்லாம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் கழுவிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிரும் எங்கெங்கெல்லாம் வந்து கருப்பெல்லாம் போயிடுச்சுன்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தவாவை திருப்பியும் அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு கத்தி வச்சு நல்லா சுரண்டணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். கத்தி இது மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வச்சு இருக்கணும். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு கத்திலாம் வச்சு சுரண்டிங்கன்னா அந்த அளவுக்கு போகாது. கத்தி முனை வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். சில கத்திகளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வளைஞ்ச கத்தி மாதிரி இருக்கும். அது மாதிரி கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா சுரண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையும் உங்களுக்கு சுலபமாகவும் முடிஞ்சிடும். நான் பார்த்திங்கன்னா இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நான் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு கறி துணியை வச்சு பிடிச்சிக்கிட்டு நல்லா சுரண்டுறேன். நீங்கள் தவாவை சூடு பண்ணால் மட்டும்தான் அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா கருப்புகள் எல்லாமே கண்டிப்பாக வரும். இல்லைனா சூடு பண்ணலைனா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி தவாவை புதுசாக்குறது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து எஃபோர்ட் போடணும். எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு தவா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. இந்த தவா நான் சுத்தம் பண்ணுறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் எடுத்தேங்க. நான் 3/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு தவா க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு வருஷமாக நான் இந்த தவாவை நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். வாங்கின புதுசில் நல்லா புத்தம் புதுசாக நல்லா பார்க்க நல்லா வெள்ளையாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா தோசை ஊற்ற சரி அது வந்து தோசை சரியாக வராதுன்ற காரணத்துக்காக நான் வந்து அதை அப்படியே தேய்க்காமல் விட்டுட்டேன். சரி உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி எப்படி தான் வந்து நம்ம தவா சுத்தம் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ட்ரையில் தாங்க நான் இது பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
லெமனை போட்டு தேய்க்கிறேன். லெமன் போட்டு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓரத்தில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு படிஞ்ச இந்த கருப்பு எல்லாமே ஃபுல்லாக கண்டிப்பாக போயிடும். எப்போவுமே லெமனையும் சிட்ரிக் ஆசிடு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா இந்த கருப்பு எல்லாமே கண்டிப்பாக வந்துடுங்க. சிட்ரிக் ஆசிடும் லெமனும் சேர்ந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஒரு மத்த வச்சு மெடல் ஸ்க்ரப் போட்டுலாம் தேய்ங்க. கூடவே கொஞ்சம் விம் லிக்விடையும் ஊற்றிக்கோங்க. ஸோ இது மாதிரி தேய்க்க தேய்க்க கண்டிப்பாக எல்லா கருப்புமே அந்த தவால் இருக்க எல்லா அழுக்குமே வந்து கிளியராக வந்துடுங்க. ஆனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு கண்டிப்பாக பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. இப்போ நான் திருப்பியும் தவாவாக கழுவுறேங்க. கழுவிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு கருப்பெல்லாம் வந்து வந்திருக்குன்னு. இப்போ திருப்பியும் தவாவை நான் நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து கருப்பு படைஞ்சிருக்கோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவாவை வந்து சூடு பண்ணி நல்லா கத்தி வச்சு சுரணுனாலே ஓரளவுக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தவ்வா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப கருப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தவ்வாவே வந்து புதுசாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்த தவாக்கும் இந்த தவாக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஆனால் இந்த ஒர்க் வந்து சும்மா சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக எஃபோர்ட் போடணும். எப்படியும் அரை மணி நேரம் மேலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தவ்வா வந்து புத்தம் புதுசாக ஆயிடுச்சு. அங்கங்கே லைட்டாக கருப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் வந்து ஒரு நாலு வீடியோ எடுத்துருவேன் கண்டிப்பாக. ஸோ என்னுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சிட்ரிக் ஆசிட், லெமன், அதுக்கப்புறம் வினிகர் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தோசை தவாவை இதே மாதிரி புத்தம் புதுசாக மாற்றலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.